தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம், அஃப்கோர்ஸ் இன்னைக்கு பேசிட்டே இருக்கும் பொழுதே அந்த இடபிள்யூஎஸ், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய உயர் வகுப்பு என்று கருதக்கூடிய மக்கள் அவங்களுடைய இடஒதுக்கீடு, கிட்டத்தட்ட 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் அப்படின்றது, அது சார்ந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அவங்க உட்காந்து ஐந்து நீதியரசர்கள் கொண்ட பெஞ்ச் வந்து அவங்க தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இந்த 3 நீதியரசர்கள் இந்த ஒதுக்கீடு சரி என்றும், 2 நீதியரசர்கள் இது தவறு என்றும் தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். மெஜாரிட்டி என்படி இந்த தீர்ப்பு அரசாங்கத்தின் முடிவிற்கு ஆதரவாக வந்திருக்கிறது. அதை பற்றி பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி அந்த தீர்ப்பை முழுவதுமாக படிக்கணும். ஏன்னா அவங்க வந்து 4 வெவ்வேறு தீர்ப்புகளை அந்த நீதியரசர்கள் வழங்கியிருப்பதாக நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ 4 வெவ்வேறு தீர்ப்புகள் வழங்கும்பொழுது அந்த தீர்ப்பு என்ன சொல்லுது, ஒவ்வொரு நீதியரசரும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம பேச முடியும். பொதுவாக தொலைக்காட்சிகளெல்லாம் பார்த்தோம்னா இதை ஆல்ரெடி, அதாவது தீர்ப்பு வந்து ஒரு அரை மணி நேரத்துல எல்லாமே இதை பற்றிய கருத்துக்கள் நிறைய பேர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாமே அவசர கோலத்தில் அந்த தீர்ப்புடைய ஜிஸ்ட், அதாவது பின்னால் கொடுத்துருப்பாங்க என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசக்கூடியது தான். இது சரின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இது வாதங்கள் பிரதிவாதங்கள் அப்படின்றத வந்து நம்ம ஃபுல்லாக எடுத்து பார்த்தா தான் நமக்கு அதோடைய நமக்கு புரியும் எந்த கோணத்தில் நீதியரசர்கள் இதை அணுகியிருக்கிறார்கள், என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கு, அந்த வாதங்கள்லேருந்து எப்படியான ஒரு புரிதலை நீதிமன்றம் ஏற்படுத்தி கொண்டது, அதில் 2 நீதியரசர்கள் என்ன மாதிரியான தீர்ப்பை கருத்தை கொண்டிருக்கிறார்கள், 3 நீதியரசர்கள் என்ன மாதிரியான தீர்ப்பை கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம பேசக்கூடாது. ஸோ ஐ எம் டெசிஸ்டிங் ஃப்ரம் டாக்கிங் அபவுட் இட். இந்த தீர்ப்புடைய நகலை எடுத்து, இன்னொரு ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு என்ன அப்படின்னா, அந்த டிஜிட்டலில் பார்த்து, அதாவது ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பார்த்து ஒரு கருத்தை சொல்கிற வழக்கம் எனக்கு கிடையாது. அப்போ அந்த பேப்பரில் இருக்கணும், அந்த ஹார்ட் பேப்பரில் இருக்கணும், ஹார்ட் காப்பி இருந்து அதில் நான் நோட்ஸ்லாம் எழுதுவேன். அதுலேருந்து தான் எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்ச மாதிரி அர்த்தம். இது ஒரு பழக்கம்னால இப்போ நான் அதை பற்றி கருத்து சொல்ல போகிறதில்லை. பட் முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதை பற்றி மீடியா வந்து ஹைலைட் பண்ணாமல் இருக்காங்க. அது என்னென்னா, 2 நாட்களுக்கு முன்னர் நாமக்கலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தின் எதிர்க்கட்சித் தலைவர், அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இடைக்கால பொதுச்செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறவர், அவர் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு மிகப்பெரிய கூட்டணி அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையில் அமையும், அந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாகவும் அமையும் அப்படின்றத திட்ட வட்டமாக தெரிவிக்கிறார். அதாவது தேர்தலுக்கு முன்னர், இதுக்கு முன்னாடி எப்படி நடக்கும் அப்படின்னா, தேர்தல் வருவதற்கு ஒரு 6 முன்னர் இது பற்றிய பேச்சுக்கள் கிளம்பும், அப்புறம் தேர்தலுக்கு ஒரு 3 முன்னர் கூட்டணிகள் முடிவாகும், அப்புறம் இடம் ஒதுக்குவது, அதுக்கப்புறம் வேட்பாளர்கள், இதெல்லாம் இப்படி போவாங்க. பட் இந்த முறை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிக தெளிவாக நாங்கள் தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அப்படின்றதை தேர்தல் நடப்பதற்கு கிட்டத்தட்ட 1.5 முன்னரே தெளிவுபடுத்தி விட்டார்கள் அப்படின்னும் பொழுது, இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னா, 2024 தேர்தலை தன்னுடைய அந்த தலைமை அப்படின்ற அந்த பதவிக்கு ஆன ஒரு அங்கீகாரமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்க்கிறார் அப்படின்றது நமக்கு தெளிவாகிறது. இதையொட்டி இன்று நடந்த ஒரு கூட்டத்தில் ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது திரு அண்ணாமலை அவர்கள், அவர் பாரதிய ஜனதாவுடைய மாநில தலைவர், அவருக்கு ஒரு சில கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. அதில் முக்கியமான ஒரு கேள்வியாக என்ன வைக்கப்படுகிறது என்றால், தமிழகத்தில் கூட்டணி எப்படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ரொம்ப தெளிவாக அவருடைய பதிலும் இருக்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின் பொழுது அவர் சொல்லக்கூடிய பதில், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி என்பது தொடர்கிறது, அதில் பாஜக அங்கம் வகிக்கிறது, இது ஒரு வெற்றி கூட்டணியாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையை அவரும் தெரிவித்திருக்கிறார். அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூற்றை ஆமோதித்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அப்படின்றது நமக்கு தெளிவாகிறது. ஏற்கனவே பிற கட்சிகள், அதாவது இந்த கூட்டணிக்குள்ள வர விரும்பும் கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அவங்களுடைய நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அதிமுகவை கைப்பற்றுவதுதான் எங்களது இலக்கு என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் கூட இன்றைக்கு அந்த யதார்த்த நிலையை புரிந்து கொண்டு தெளிவுபடுத்தி விட்டார்கள். என்ன சொல்றாங்க, எங்களுடைய கட்சி அப்படின்றதை கலைத்து விட்டு அதிமுகவில் இணைவது அப்படின்றது பேச்சுக்கே இடமில்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார் தினகரன். அடுத்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் அப்படின்னாக்க, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கின்ற சக்திகள் அனைத்துமே ஒன்று திரள வேண்டும் அப்படின்றதையும் அவர் சொல்றார். அப்போ அந்த அடிப்படையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் எங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, கடுமையான விமர்சனங்களை ஒரு காலத்தில் நாங்கள் வைத்திருந்தாலும் கூட,
இன்றைக்கு அவர்கள் தலைமையிலான கூட்டணி வலுவான ஒரு கூட்டணியாக திமுகவுக்கு எதிராக அமையும் என்றால் அதில் நாங்கள் அங்கம் வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அதையும் நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு பொருள்பட அவர் வந்து ஒரு கருத்தை தெரிவித்து விட்டார். ஸோ கிளியர் பண்ணிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஆல்ரெடி இப்போ நடந்த போராட்டத்தில் 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு அனைத்து ஜனதா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் சென்னையில் நடந்த ஒரு போராட்டத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் இதர கூட்டணி கட்சி தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணசாமி, திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு ஜி கே வாசன் அவர்கள் இவங்க எல்லாமும் கூட நாங்கள் உங்களுடன் தான் பயணிக்கிறோம் அப்படின்ற தெளிவுபடுத்தும் வண்ணம் அவர்களுடைய போராட்டத்திற்கான ஆதரவு நேரில் வந்து நாங்கள் வந்து சந்தித்து ஆதரவு தெரிவிப்போன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படின்னும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியும் கடுமையான எதிர்ப்பு எதையும் அனைத்து ஜனதா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக வைக்காத நிலையில் இது ஒரு மெகா கூட்டணியாக அமைவதற்கான அத்தனை அதாவது தொடர்வதற்கான அமைவது அப்படின்றத விட இந்த கூட்டணி தொடரும் அப்படின்றத தான் இருதரப்புமே சொல்லியிருக்கிறார்கள். பாஜகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அப்படின்னும் பொழுது இதை வலுப்படுத்தும் வகையில் இனி என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் மக்கள் மத்தியில் என்ன இருக்க முடியும், அதாவது இந்த திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் உண்மையான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படின்னா, பாஜக என்பது வளர்கின்ற கட்சி, அதனால் அதிமுகவுக்கு தேய்மானம் ஏற்படுமா போன்ற இந்த கூற்றுகள் முதலில் தவறு அப்படின்றத கடந்த வீடியோவிலேயே நான் சொல்லியிருக்கேன். பாஜக அதிமுக இணைந்து பயணிப்பது தான் தமிழகத்திற்கு நல்லது தற்பொழுதைய சூழலில் அப்படின்றதையும் நான் வந்து தெளிவுபடுத்தியிருக்கேன். பல்வேறு கட்டங்களில் அதுக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் வந்திருக்கின்றன, எதிர்த்தும் கருத்துக்கள் வந்திருக்கின்றன, வச்சுப்போம் அதை விமர்சித்தும் கருத்துக்கள் வந்திருக்கின்றன. அது அதிமுக தரப்பில் இருந்திருக்கக்கூடியவர்களும் அதை வந்து என்னுடைய கருத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டது கிடையாது, பாஜக தரப்பில் இருப்பவர்களும் முழுவதுமாக என்னோட கருத்தை ஏற்றுக்கொண்டது கிடையாதுன்ற ஒரு விஷயம்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது. பட் அதையும் கடந்து தமிழக நலன் அப்படின்றத வந்து மையப்படுத்தி பார்க்கையில் இந்த திமுகவை எதிர்க்கக்கூடிய சக்திகள் அனைத்தும் ஒன்று திரள வேண்டிய அவசியம் இங்கே ஏற்பட்டிருக்கிறது. எதிர்முகாமல் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, திராவிட முன்னேற்ற கழகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவங்களுடைய கூட்டணி கட்சிகள், அது கூட்டணி கட்சிகள் சொல்றதை விட அது அடிமை கட்சிகள் தான் சொல்லணும், அவர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு கட்டத்தில் புது மேடைகளில் ஒன்றாக தோன்றுவது அப்படின்றதை வாடிக்கையாகவே வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த கூட்டணி என்பது 2019 ஸ்டாலின் உடைய முனைப்பில் அது உருவாக்கப்பட்டது, அந்த கூட்டணி தொடர்கிறது, 2021 தொடர்ந்தது. திமுக ஒரு முழு மெஜாரிட்டியில் வந்துவிட்டாலும் கூட அந்த கூட்டணி தொடர்கிறது, அது 2024 அந்த கூட்டணி தொடரும் என்று பொருள்பட திரு ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அல்லது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தெளிவுபடுத்திட்டாங்க. அப்படின்னும் பொழுது அதே நிலையை எதிர்த்தரப்பிலும் நாங்கள் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஒன்றிணைவதில் அல்லது ஒன்றாக இருப்பதில் எங்களுக்கு எந்தவித குழப்பமும் இல்லை அப்படின்னு தெளிவுபடுத்த வேண்டிய நிலையில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் இவர்கள் இருந்தார்கள் அப்படின்றதுலையும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதாவது திமுக வீழ்த்த வேண்டும், வீழ்த்தப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய என் போன்றவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அதை பூர்த்தி செய்யும் வகையில் யதார்த்த நிலையை இரு தலைமையுமே புரிந்து கொண்டு அவர்கள் ஆமாம் தமிழகம் என்று வந்துவிட்டால், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது மத்தியில் இருந்தாலும் கூட தமிழகம் என்று வந்துவிட்டால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய, அதாவது பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை வகிப்பது தான் சரி. அதையே திரு அண்ணாமலை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதையே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது இது ஒரு நல்ல ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். அதாவது 2024 கேம்பெயினுக்கு நல்ல ஒரு ஆரம்பமாக நான் பார்க்குறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பார்த்தீங்கன்னா நாமக்கல்ல பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக 2024 தேர்தலுக்கான பிரச்சாரமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இங்கிருந்து நாம் துவங்குவதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பயணம் இங்கிருந்து துவங்குகிறது என்று ஆணித்தரமாக சொல்கிறார் என்னும் பொழுது மிக தெளிவாக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாவது நம் முன் தெரிகிறது. அதாவது ஐ கேன் ஃபோர்சி தட் இது மிகப்பெரிய ஒரு கூட்டணி உருவாகப் போகிறதுன்ட்டு. இந்த கூட்டணி அவர்களுடைய சிறு சிறு டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியனை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் தள்ளி வைத்து விட்டு, நான் ஒரு கட்சி, இன்னொருத்தர் ஒரு கட்சி அப்படின்னு இருக்கும்பொழுது நாங்கள் இருவரும் ஒரு கூட்டணி அப்படின்னு ஃபார்ம் பண்ணுறது என்னத்துக்காக, டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், அந்த டிஃப்ரென்சஸையும் கடந்து பொது நலனுக்காக ஒரு கூட்டை ஏற்படுத்தி கொள்கிறோம், அப்படி தானே அதை எடுத்துகிட்டு போக முடியும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த டிஃப்ரென்சஸ்லாம் தள்ளி வைத்து விட்டு இன்றைக்கு நம்முடைய அவசியம் திமுகவை எதிர்க்க வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும், இது மக்கள் நலனுக்காக தமிழகத்தின் நலனுக்காக செய்ய வேண்டும் என்பதனை கருத்தில் கொண்டு இருவரும் பேசியிருப்பது, இந்த நிகழ்ச்சிகளில் பேசியிருப்பது ஒரு நல்ல தொடக்கமாக ஏற்கனவே சொன்னது போல இட்ஸ் குட் பிகினிங். இதையே இவர்கள் அப்படியே சிந்தாமல் சிதறாமல் எடுத்து சென்றார்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை 2024 பதிவு செய்வதை யாராலும் எடுக்க முடியாது. ஏனென்றால் இங்கே அதிமுகவை பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் அப்படின்றது உள்ளபடியே இருக்கிறது. நிறைய பேர் சொல்லலாம் அந்த மாதிரி கட்சி வந்து பிளவுபட்டுருச்சு,
மூன்று அணியாக இருக்கிறது. திருமதி சசிகலா தினகரன் அவங்க ஒரு அணி, திரு பன்னீர்செல்வம் ஒரு அணி, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு அணி அப்படின்னு பிளவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம். இல்லை சவுத்தில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும் சொல்லலாம். எல்லாத்தையும் கடந்து நான் சொல்லக்கூடியது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் 91 96 செய்த ஆட்சி, 96 அவர் சந்தித்த பின்னடைவு, அதுக்கப்புறம் அவங்க ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கொடுக்குறாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் தான் இன்னி வரைக்கும் இந்த கட்சியை நிறுத்தி வைத்திருக்கிறது, அதாவது நிலை நிறுத்தி வைத்திருக்கிறது. அந்த ப்ளூ பிரிண்ட் தான் அவங்க மேற்கோள் காண்பித்து 2016 மீண்டும் ஆட்சியை பிடித்த பொழுது தெளிவாக சட்டமன்றத்தில் அவங்க பேசியிருப்பாங்க. ஐ திங்க் அவங்க சட்டமன்றத்தில் பேசிய கடைசி உரை நினைக்கிறேன், இந்த ஆட்சி மட்டுமல்ல இந்த கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி 100 ஆண்டுகளுக்கு பிறகும் என் காலத்திற்கு பிறகும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணமே இந்த ப்ளூ பிரிண்ட் தான். அதாவது ஒரு தேர்தலை எப்படி சந்திப்பது, ஒரு எலக்டோரல் பெஹிமோத் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஒரு பெரிய ஒரு தேர்தல் எந்திரமாக அதிமுக இருக்கு அப்படின்றத மறுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க தேர்தல் அறிவிச்சிட்டீங்கனாக்க ஒவ்வொரு தெரு தெருவாக உழைப்பதற்கு கட்சி தொண்டர்கள் தயாராக இருக்கிறார்கள். பூத் லெவல்ல ஒரு பூத் இப்போ 70,000 or 76,000 பூத், இப்போ கொரோனா டைம்ல 66,000 இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போம், 76,000 or 80,000 பூத்துகள் இருக்குன்னா பூத் வாரியாக அவர்கள் கட்சிக்காக உழைப்பதற்கு தமிழகம் முழுக்கும் வைத்திருக்கிறார்கள். அப்போ அவங்க இறங்கி சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. அவர்களிடம் வந்து ஒரு சில விஷமத்தனமான கருத்துக்கள் விதைக்கப்படுகின்றன. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி போவதனால தான் அதிமுகவுக்கு பின்னடைவு போன்ற விஷமத்தனமான கருத்துக்கள் விதைக்கப்படுகின்றன. இது 2017 நடந்துகிட்டு இருக்கு. 2019 இது செல்லுபடி ஆயிருக்கலாம், 2021 கூட ஓரளவுக்கு செல்லுபடி ஆயிருக்கலாம், அதனால தான் அந்த 3% டிஃப்ரென்ஸில் அவங்க ஜெயிக்கிறாங்க. ஆனால் 2024 இது செல்லுபடி ஆகாது. அப்போ தெளிவாக அதிமுக அவர்களுடைய பலம் அப்படின்றது தான் பாரதிய ஜனதா, அவர்களுடைய பலவீனம் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துவிட்டது. அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதனால் வரைக்கும் கண்ணை மூடிக்கொண்டு வாக்கு செலுத்தி கொண்டிருக்கின்ற சிறுபான்மை மக்கள் அவர்களும் சிந்திக்க துவங்கிவிட்டார்கள். எத்தனை நாளைக்கு தான் நீங்க இந்த பாஜக பூச்சாண்டியை காமிச்சு நீங்க ஊரை ஏமாத்துவீங்க? இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்குது, பாரதிய ஜனதாவுடைய வளர்ச்சியை வந்து தடுக்க முடியல தமிழகத்தில். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தலைவராக உட்கார்ந்துக்கிட்டு அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலையில் நித்தம் ஒரு தலைவரும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு கம்யூனிஸ்டுடைய எம்பி, மதுரை எம்பி வந்து அண்ணாமலையை பற்றி ஒரு 15 நிமிடம், நேற்றுக்கு பாத்தீங்கன்னா முத்தரசன், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமாவளவன், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்னு மாறி மாறி அந்த அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாருனாக்க 3 அமைச்சர்களுக்கு பதில் சொல்றதுக்கு இறங்குறாங்க. இப்படி இவர்களாக வளர்த்து கொண்டிருப்பது தான் பாஜக அப்படின்றத தெளிவாக சிறுபான்மை மக்களும் புரிந்து கொள்ள துவங்கிவிட்டனர். ஸோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவேன், தமிழகம் ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது திமுக சொல்லக்கூடிய இந்த மதச்சார்பின்மை அப்படின்றது தான் தமிழகத்துடைய அடிநாதம் என்று சொல்லப்பட்ட காலம் போக, அதெல்லாம் கிடையாது. இங்கே யதார்த்தம் என்ன, தமிழகத்திற்கு நலன் பயக்கும் விஷயங்கள் என்ன, அதை செய்யக்கூடிய இடத்தில் இருப்பவர்கள் யார், அதில் நாம் பங்கு பெறும்பொழுது நமக்கு கூடுதல் நன்மைகள் என்ன வரும் என்பதனால் என்பதையெல்லாம் சிந்திப்பதற்கு மக்கள் துவங்கிவிட்டார்கள். நீங்கள் ஒன்றும் இல்லை, 99 பாரதிய ஜனதாவை பண்டார பரதேசிகள் என்று கூறிய கருணாநிதி எப்படி கூட்டணி வைக்க முடிந்தது, தேர்தலை சந்திக்க முடிந்தது? 98 சொல்றாரு பண்டார பரதேசிகள், 99 கூட்டணி வச்சு சந்திக்கிறார் தேர்தலை, தெளிவாக முடிவெடுத்து ஆமாம் பாரதிய ஜனதாவுடன் தான் நாங்கள் பயணிக்க போகிறோம் அப்படின்னு தெளிவாக முடிவெடுத்து பயணித்ததனால் தான் அந்த தேர்தலில் அவங்க சந்திக்க முடியுது, ஓரளவுக்கு வெற்றியும் பெற முடிஞ்சது. அது மாதிரி இந்த தயக்கம் எல்லாம் காட்டாம ஆமாம் பாரதிய ஜனதாவுடன் தான் கூட்டணி, நாங்கள் தேச நலனை முன்வைத்து பேச போகிறோம், வலுவான பிரதமர் வேட்பாளரும் எங்களிடம் இருக்கிறார், அவரே பிரதமராகவும் இருந்து விட்டார் 10 ஆண்டுகள், அவருக்கு தனிப்பட்ட விதத்தில் அவருக்கான செல்வாக்கு என்பது தமிழகத்தில் இருக்கிறது, தமிழக நலனை நிலைநாட்டும் வகையில் அவருடைய செயல்பாடுகள் அத்தனையும் அமைகிறது இப்படின்ட்டுலாம் நீங்கள் துணிச்சலாக மக்கள்கிட்ட பிரச்சாரமாக எடுத்துகிட்டு போனாலே ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கான வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டுவிடும். அதனால் எதற்காகவும் தயங்காமல் இந்த கூட்டணியை இனிதே உறுதி செய்து இப்பொழுதிலிருந்தே தேர்தலுக்காக பணிகளை முடுக்கிவிட்டு எல்லா கட்சித் தலைவர்களும், அதாவது இந்த கூட்டணியில் இருக்க போகின்ற அகம் வைக்க போகின்ற அத்தனை தலைவர்களும் களத்தில் இறங்கி பணி செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.